வணக்கம். நான் வந்து இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸில் 77 176 டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து இந்த ஃபோஸ்டல் கோட்டர் என்று சொல்கிற அந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். அந்த இடம் இந்த இடத்தின் ஆலயம் எங்கே அமைந்திருக்கின்ற அனைத்து விவரத்தையும் இந்த ஆலயத்தின் நிர்வாக உறுப்பினர்களில் ஒருவரான அண்ணன் இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார். ஓகே. இந்த ஆலயம் வந்து சவனலி தோம்பில் அமைந்திருக்கு. இது அமைந்திருக்கிற இடம் வந்து ட்ரெண்டு அலி இஷாப் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு முருகன் கோயிலுக்கு என்ன பேர்? இந்த செந்தமிழ் செல்வன் சினார் முருகன் இவருக்கு பேர். பாத்தீங்களா, செந்தமிழ் செல்வன் சினார் முருகன் கோயில். அதாவது வந்து நம்ம தமிழையும் பிரெஞ்சையும் சேர்த்து ஒரு கோயிலுக்கு வந்து பேரை வச்சுக்கணும். என்ன, நம்ம வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறபடியாக எல்லாருக்கும் இந்த பேர் வந்து தெரிஞ்சு கொள்ளணுமன்றதுக்காக. ஓகே, நன்றி. நாங்கள் வீடியோவை முழுமையாக பார்ப்போம், மீதி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். விசேஷ ஹோமங்கள், திரவிய ஹோமங்கள் விசேஷமாக நடைபெறுகின்றன. ய விமே மகாதேவாய விமே குங்குமீமேசாய விமே சத்தியஹஸ்தீமே ஓம் சாம் சோம் சரவணபவல் பிரம்மதேவதாப்யுன்மா சர்வைசரிய அக்னோ பத்ரம் சமர்ப்பயாமி ஆராதனே சர்வதிஷம் சுக்காதகாய நமோ நமஹ. ஓம் குக்குடத்வஜாய வித்மஹே குங்குமவர்ணாக தீமஹி தன்னோ குஹ பிரஜோதயாதகே பள்ளி தேவாம்பிகாமேத சுப்பிரமணியேஸ்வராய நமஹ. விசேஷ திரவியாணி அக்னோ சமர்ப்பயாமி ஆராதனே சத்யம் வந்தே ஓம் பூர்ணமாம் ஜோதிஹி சர்வம் வை பூர்ண அகுதிஹி சர்வ வேதாஹ புனோதிஹி அசோ வை பூர்ண அகுதிஹி அஸ்யாமேவ பிரதிஷ்டதிஹி. ஓம் சாங்கர்ணீர் மகா கண்டநாத பிரியாயிரோ மகாத்மா ஸ்வாஹே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 ஸ்வ
அருள் மிகு செந்தமி சேந்தன் சனார் அள்ளி தேவா மிகாமேத மகா கும்பாவதி Yeah.
हरे ओम सकल भुवन दृष्टि तिथि गंगार द्रोप अनुप्रवस्य कारणस्य भगवता ऐरोपाखंडे फ्रांस महानगरे शवणि तंबुल पुण्य नामांत क्षेत्रे विराजमानस्य किजाविल्ले महाविल्लिन मेधादि वर्णगिरिनाथ शिव सुब्रह्मण्य स्वामिनः नूतन अनावर्तन गुंभाभिषेक प्रधान गुंभाभिधे प्रतिष्ठन काले शुभ मुहूर्तो अस्थो
என்று சொன்னாய் நைனாய் நாபகியம்பார். அந்த நேரத்தில் இங்கே மகா கும்பாசனம் நடைபெற்றது. தாயுடைய திருவருள் உங்களுக்கு லட்சம் பிரார்த்தனை பண்ணி இந்த முருகப்பெருமாளுடைய திருவருள் எல்லாருக்கும் பிரார்த்திக்கும் போவா பிரார்த்தித்து ஏனைய குருமார்களையும் சிரம்தாப்பி உபாலயத்தை சௌபனே சிரம்பட நடாத்தி வருகின்ற நிர்வாக சபையினர்களுக்கும் நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவனருளால் அவன்தான் வணங்கி என்பதற்கிணங்க அவனுடைய அருள் மூலமாக வந்த அடியவர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த ஆலயம் இந்த இடத்திலே வருவதற்கு சகலவிதமான இந்த சட்ட ரீதியான பொமிசனங்கள் எல்லாம் வழங்கிய நம் நாட் இந்த ஊர் மேஜர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆலய நிர்வாக சபையினர் எங்களுடைய தலைவர் மேல்மிட்டம் அதை பற்றி கூறுவர். வணக்கம். சின்ன சேந்தன் சினார் முருகன் ஆலயம் கடந்த 3-4 வருடங்களுக்கு மேலாக எண்ணக்கருவில் உருவாகி கடந்த வருடம் தை மாதம் இந்த இடத்திலே மேல் பகுதியிலே அங்கே வீட்டிருக்கின்ற அந்த பாலமுருகன் அவர்களோடு ஆரம்பித்த ஆலயம் சரியாக 1 வருடத்தில் இன்று முடிந்த அளவு ஒரு இளங்குமரனை கொண்டு வரக்கூடிய அளவிலே இந்த இடத்திலே தமிழ் கடவுளாம் முருக கடவுளை இந்த ஆலயத்தில் வணக்கம். எல்லாருக்கும் பிரெஞ்சில் வந்திருக்கிறாள், நான் பிரெஞ்சில் தான் கலக்க வேண்டி வரும். Bonjour, bienvenue, merci d'honorer de votre présence, de la présence de la République au sein de notre temple. C'est un moment important pour nous, c'est notre Kumbah Abhishekam. C'est une cérémonie qui a lieu tous les 12 ans. Donc cette première, c'est vraiment un point important pour nous. On a démarré en 2016, novembre 2016, par une première réunion pour parler du culte hindou, comment réunir nos fidèles ici. La religion hindoue est une religion ouverte à tout le monde. On veut réunir un maximum de personnes autour de Sena. On a sollicité le maire de Lhiosa, M. Bisson, qui nous a conseillé, avant, notre projet c'était de construire un temple, d'acheter un terrain, de construire un temple avec les Gopura. Et lui, il nous a conseillé, commencez petit, déjà réunissez vos fidèles dans un local, commencez petit, et puis après vous allez pouvoir faire venir les fidèles et grandir. Et ensuite, dans un deuxième temps, vous pouvez acheter un terrain, construire un temple comme vous le souhaitez, comme ceux qui existent en Inde, au Sri Lanka. Et ça, c'était sa motivation, en fait, qui nous a réconfortés. Donc, on a commencé à chercher des locaux. Pas mal de difficultés pour trouver un local pérenne, durable. Et donc, c'est ce qui a permis de réunir tout ça en si peu de temps et de construire le temple que vous voyez ici. Donc, on vous remercie encore d'être venu chez nous. Bienvenue. Cette cérémonie était magnifique. Elle est magnifique en couleur, elle est magnifique en joie, en beauté. Vous avez parlé de beauté, et c'est très important par rapport à votre divinité aussi. Oui. Moi, je ne vais pas se mentir, hein, je suis de religion catholique, chrétienne, et je remarque quand même qu'il y a quelques points communs. Par exemple, l'eau. L'eau, on la retrouve dans plusieurs religions. Pour la bénédiction. Pour la bénédiction. Alors, je ne sais pas si aujourd'hui c'est le lieu que vous avez béni, mais je pense qu'on a été un peu béni. On a tous été bénis. On a reçu un petit peu d'eau. Tant mieux pour nous, ça va sans doute nous purifier encore davantage. En tout cas, non, c'est très important que vous ayez un lieu de culte très correct comme celui-ci, qui est magnifique à Sénart, en attendant d'en avoir un encore plus beau par la suite. Je crois que c'est très bien qu'il soit à Savigny-le-Temple, parce qu'à Savigny-le-Temple, en plus, il y a une ville qui est multicommunautaire, et du coup, des gens, je pense, qui sont amenés à pratiquer votre religion. J'espère qu'il y
je ne sais pas s'il y en a à Réau, mais peut-être y en aura-t-il par la suite. Les fameux sont partout. D'accord. C'est une commune qui est vouée à grandir. Et vous m'avez dit qu'il y a par exemple des gens de Madagascar qui pratiquent votre religion. Ben, nous avons des habitants qui sont d'origine malgache, donc peut-être qu'ils sont amenés à fréquenter votre lieu de culte. Donc voilà, moi, je voulais vous dire que j'étais très... honnêtement, je ne savais pas trop ce qui m'attendait en venant ici. J'avais un peu peur. Mais me voilà rassuré et vous êtes vraiment des gens charmants, vous avez un endroit magnifique. Et puis cette cérémonie était superbe et je crois que vous devez, alors vous avez parlé de Michel Bisson, je pense que si, Michel fera tout pour vous aider et d'ailleurs il vous a aiguillé et je pense qu'il vous a bien conseillé d'ailleurs par rapport à ce que vous avez dit. Et puis j'ai l'impression que la mairie de Saint-Venant vous a très bien accueilli, vous a aidé. Peut-être à trouver un local et en tout cas vous allez continuer à vous accompagner. Donc, je vais passer la parole à Isabelle. Merci beaucoup pour votre accueil à toutes et tous. C'est vraiment un grand plaisir. Et très bonne année 2024. On en parle. Merci Alain. Eh bien, écoutez, moi je suis honorée d'être avec vous aujourd'hui. Je pense que c'était vraiment un temps fort pour toute votre communauté, pour votre temple et je suis vraiment ravie d'être là. Vous savez mon attachement à votre communauté. J'essaye d'être là le plus souvent que je peux avec vous, de vous accompagner dans vos démarches. C'est pour moi quelque chose d'important, que ce soit auprès de Deva, auprès de Kalélagan, auprès de Gajendra Kumar. J'essaye vraiment d'être là le plus près de vous. Je vous accompagne. Je sais que pour vous, il est important la transmission de votre culture. Je pense que là, on est encore dans un autre aboutissement, au-delà de tout ce que vous faites en termes scolaires, que je trouve tout juste incroyable parce que vous amenez effectivement les plus jeunes de votre communauté à de la performance, en fait, à quelque chose que nous n'atteignons que difficilement dans nos écoles, je l'avoue. Et vous atteignez effectivement des choses incroyables pour eux. Donc, bravo à vous. Bravo pour ce temple. Je sais qu'avec Deva, on en a souvent parlé, on a souvent échangé là-dessus. Je suis ravie que M. Bisson doit passer aussi vous voir. Donc, de mon côté, je l'excuse pour ce petit temps-là. Et encore bravo parce que je ne connaissais pas. Et pour moi, ça a été important de découvrir aussi cette façon d'ouvrir un temple, de purifier vos divinités, de pouvoir effectivement continuer cette transmission de culture. Donc, merci à vous pour votre accueil. Merci encore une fois à vous pour l'invitation. Et puis, je dirais à une prochaine grande occasion de pouvoir vous retrouver sur le temple. Sinon, on vous retrouve au prochain Tamoucholai. Merci et bonne année à tous. பொது இரண்டு நமது கிராமத்தின் துணை முதல்வரும் அயல் கிராமத்தின் முதல்வரும் தங்களுடைய நம்பிக்கைகளை கொடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த செனார் முருகன், நாங்கள் இந்த முருகனுக்கு பெயர் வைத்திருக்கின்றோம். செனார் முருகன், செனார் பிராந்தியம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். குறைந்தது 10 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி செனார் கிராமம், செனார் பிராந்தியம். அந்த பிராந்தியத்தின் பெயரை செனார் முருகனுக்காக வைத்திருக்கிறோம். அதுவும் செந்தமிழ் செல்வன் செனார் முருகன் என்ற பெயரை வைத்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த செனார் முருகனுக்கான இன்றைய நிறைவான பூஜை, அதாவது குடமுழுக்கின் நிறைவான பூஜை நடைபெற இருக்கின்றது. அது பற்றிய விளக்கங்களை பிரதமர் குருக்கள் கொடுத்து கொண்டு நாங்கள் பூஜைக்கு செல்வோம். பூஜை முடிந்தவுடன் அடுத்த ஏனைய எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகிற அந்த பிரதமர் குருக்கள், அவருடைய உதவியாளர்கள் அனைவரையும் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அதுவும் தொடர்ந்து நடைபெறும். இப்பொழுது குருக்கள் அவர்கள். Alors, c'est vrai que pour la cérémonie, comme j'ai indiqué au tout début, on a fait venir exprès le prêtre qui vient du Sri Lanka. Donc, ils viennent en fait avec un visa. Ça leur permet de rester ici, de célébrer des cérémonies. Et donc, pour nous, c'est important d'avoir des gens, des sachants, des grands sages pour pouvoir nous aiguiller aussi. Donc, voilà. On comptera bien sûr sur votre aide pour pouvoir le faire venir aussi ultérieurement quand on aura besoin de sa bénédiction. Yo vedaham brahma ja brahma de ajul hirdim bhagam daho danam danam bhagam bhavu uttaranam danam vastaram yudhyavanam tada sambhasaram dirghamajo dirghayo svamastuho dirgha yudhyavanam ஓம்
ஆண்டு ராஜா பூஜை செய்தோம், தம்பதிகள் சுமங்கலி பூஜை செய்தோம். அதனை முட்டி ஆடிய குருக்கள் ஓம் குரு சிவாச்சாரியாய மன்மகன் சர்வ குரவேல போடமகன். அடுத்தபடியாக நாலு பெண்கள், அதாவது சுபாசினி இன்றைக்கு நாளைக்கு பெரிய பிள்ளையாக போறப்படல, சுபாசினி கன்னி ஆயத்தமாக உள்ள கன்னி பெருசாக குமாரி கல்யாணத்துக்கு ஆயத்தமாக உள்ள இந்த வயசுரிய குமாரி ஜெய நமகன், சுபாசினி ஜெய நமகன், ஓம் குமாரி ஜெய நமகன், கன்னியை நமகன், சுபாசினி முர்த்தஹே நமகன், ஆராதனே சொத்தம் ஆசிரியர் பங்கு ஆசார் ஹே முர்த்த ஹே மன்னா சர்வே சாயில் மகான். எங்கள் சுவாமி சன்னியாசி பாருங்க என்ன மாதிரி ஒரு ஆள் சன்னியாசி வந்திருக்கிறாரு. ஓம் சன்னியாசி ஹே மகான், சன்னாசி முர்த்த ஹே ஹோ நமகான், சர்வே பக்த ஹினானாம், நீங்கள் ஒரு மங்களமானவர்கள் பக்தர்கள், சர்வே பக்த ஹினானாம், ஆலய நிர்வாக சபையினர் நாம எஸ்ய, ஆலய தொண்டர்கள் நாம எஸ்ய, ஆலய இளைஞர்கள் நாம எஸ்ய. இந்த ஆலயத்தை பெரியவர்கள் இல்லாம ஒண்ணு செய்யலாது, அவையே இப்படி போட்டு பெரியவர்கள் இல்லாம ஒண்ணு செய்யலாது. Et les rois, et après les couples, les jeunes, les enfants, ceux qui sont en âge de se marier, les membres de la société, et ainsi de suite. En fait, je vous remercie tout le monde, et pour vous remercier vous, parce que c'est vous, grâce à vous, que tout peut se passer. Voilà. இப்பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, திரும்ப வர்க்கங்களை சொல்றோம், இந்த 12 வயசுக்கு பிறகு இந்த பூஜை நடைபெறும். முதலாவதாக தச தரிசனம், தசம் என்று சொன்னா 10, தரிசனம் என்று சொன்னா பார்க்கிறது, நீங்கள் கண்டுகொள்றது, பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த தச தரிசனத்தில் முதலாவதாக பூர்ண கும்பம், பூர்ண கும்பம் ஒரு மங்களமானது, கண்ணாடி தர்ப்பணம் அதுவும் ஒரு மங்களமானது, தீபம் அதை விட பெரிய மங்களமானது. அடுத்தபடியாக இந்த நாட்டு ராஜா இந்த அற்புதநாதனை எல்லாரும் நினைவில் கூடும். அற்புதமான ஆலயம், அற்புதமான நாளில், அற்புதமான நேரத்தில், அற்புதமான மூர்த்தத்தில், அற்புதமான மகா குண்டாசன் எல்லாம் அற்புதம், தெய்வீகம். நாம நினைக்கக்கூடிய அப்படியெல்லாம் பெரியாக்கள் வருவார் சொல்லி அந்த வகையில இந்த அற்புதமான நன்னாளில் முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கணும். இந்த 10 தரிசனம் நல்லதாக அமைந்து இந்த ஆலயத்தை சேர்ந்த அடியார்கள் நிறைய வீடு வழிய நிறைய மாப்பிளை பொம்பளை இருப்பார்கள் வீட்டில். முருகப்பெருமானுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல், இன்னல்கள் இல்லாமல் அமைதியாக இந்த கண்ணாடியில் பார்த்து திரும்பத்தான் பார்க்கணும். அன்பாக வந்தப்படும் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, எல்லோர் கண்ணனுக்கு, மாவை கந்தனுக்கு, நல்லத்தன்னல் முருகனுக்கு, காமக்கந்தனுக்கு, அறுபடை முருகனுக்கு, சேனா சுப்பிரமணிய பெருமானுக்கு. சொல்லு எங்க அழகாக காட்டுறோம், அதை கண்ணாடி காட்டுறோம், எல்லாத்தையும் காட்டுறோம். கொம்ப பிரசலம் ஆஃப் கோர்ஸ்
ஆண்டவர். இந்த ஆலயம் வந்து முழுமை அடைகிறதுக்கு அனைத்து, அதாவது வந்து தச்சு வேலையாக இருக்கட்டும், சிற்ப வேலையாக இருக்கட்டும், வர்ணம் பூசுபவராக இருக்கட்டும், ஆகிய அனைத்து வேலைகளையும் வந்து இங்கே இருக்கிற இவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள். நாம் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ எனக்கு இந்த பேட்டி என்ன எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்ட திடீர்னு கேட்ட உடனே நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு நீங்கள்லாம் வந்து அனைத்து வேலைகளையும் செய்திருக்கிறீர்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். கருத்து என்று சொல்றது மன திருப்தியா இருக்கு. மன திருப்தியா இருக்கு. கும்பாசனால் எல்லா என்னுடைய ஆச்சாரியனுடைய என்ன கடமையோ அதை வடிவா நிறைவேற்றி எனக்கு மன திருப்தியா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து எங்க இடத்துல வந்து ஆலயம் வந்து பெரிய இடம் இல்லை. அவருடைய அந்த சின்ன பிள்ளைகளுக்காகவே நான் அதை முன்னு கேட்டதுக்காக, இந்த ஆலய நிர்வாகம் கேட்டதுக்காக அவர்களுக்கு ரங் இணங்க நான் இந்த வேலைகளை செய்து என் பணியாட்களை கொண்டுச்சு எல்லா இடையும் இவர் வந்து உதவியாளர் உதவியாளர் எல்லாருமே தான் எல்லாரும். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க என்ன வேலை செய்வீங்க? நான் இங்கே வந்து தச்சு வேலை செய்யுங்கள். பர்ண வேலை. பர்ண வேலை. நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? வணக்கம். நான் இங்கே தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு 20 வருஷம் பணிபுரிஞ்சேன். தமிழ்நாடு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். 20 வருஷம் நான் அங்கே வந்து சிவபெருமானுக்கு வந்து நல்ல கரசவையெல்லாம் செய்திருக்கிறேன். எனக்கு இங்கே பிரான்ஸு என்னுடைய மகளுக்கு திருமணமானபடியாக நான் மகளுக்கு ஆதரவாக இங்கே வந்திருக்கேன். மேன்மை மிகு அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் தான் எனக்கு இங்கே இந்த கோயிலுக்கு அவர் மூலமாக எனக்கு ஒரு சில முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகள். செந்தமிழ் செல்வன் பாலகுமாரன் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவது இங்கே உள்ள அனைத்து மக்களும் பங்கெடுத்து இங்கே உள்ள நகரசபை மேலாளரும் வந்து பங்கு பெற்ற இந்த நிகழ்வு மிகவும் மன நிறைவாக இருக்கிறது. இந்த பிரான்ஸ் நாட்டில் இப்படி முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதில் மிகவும் பங்குதாரராக மேன்மை மிக அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் தான் பங்கு பெற்றிருக்கிறார். அவர் ஆச்சாரியாருடைய குழு, அதே போல் இங்கே குருக்களுடைய சேவைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த எல்லோருக்குமான நேரத்தை கேட்க குருக்கள் அத்தனை பேரையும் கௌரவிக்கப் போகின்றோம். வழி நடத்துபவர் அந்த குருவிலே இரண்டு விதம், ஒன்று இங்கே ஆலய குருக்கள், இன்னொன்று எங்களுடைய ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் எங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துபவர்கள். இங்கே ஆலய குருக்கள் எங்களையும் இறைவனையும் இணைத்து வைப்பவர்கள். துவாரக குருக்கள் அவருடைய நிஜமான பெயர் துவாரக குருக்கள். அவருக்கு ஆலய நிர்வாகம் ஒரு பதக்கம் ஒன்றை வழங்கி அவரை கௌரவிக்கின்றது. அதோடு பெண்டாடையும் போட்டி நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். அதற்கான தமிழ் விளக்கங்களை தந்து இது ஏன் செய்கின்றோம், இது என்னத்துக்காக செய்கின்றோம், இது என்னத்துக்காக செய்யப்படுகின்றது, இட்ட வரை இந்த இறுதி கணம் வரை அத்தனை சமஸ்கிருத பூஜைகளுக்கும் பூர்த்தி வரை அத்தனை சமஸ்கிருத பூஜைகளுக்கும் தமிழிலே அர்த்தங்களை கற்பித்து எங்கள் மனங்களை நிறைவடைய செய்த அந்த ராமு ஐயா அவர்கள், அவர் தாயகத்திலே வட்டுக்கோட்டை
ஒரு காரியமும் நடைபெற என்று மூத்தோர் கூறியிருந்தார். இப்பொழுது இந்த இவரோடு இணைந்து பணியாற்றியார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த சேந்தன், செந்தமிழ் சேந்தன் செனார் முருகன், நாங்கள் வழிபடுவோம், ஆக்குகின்றவங்களைத்தான் கேட்போம். அதே போல் இந்த ஆலயத்தை உருவாக்கிய இந்த பெருமக்களை எல்லோருமாக இணைந்து ஒரு கரம் கூப்பி வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம். திரு பாஸ்கரனுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்தின் உண்மையை சொல்ல போனால் அவருக்கு நாங்கள் இன்னும் நிதி முற்றுமுழுதாக கொடுத்து முடியவில்லை. முற்றுமுழுதாக என்ன, ஒரு சிறு பகுதி கூட இன்னும் கொடுக்க முடியவில்லை. தன்னுடைய நிதியை போட்டு அப்போ பார்த்துவோம். இப்பொழுது அவரை கௌரவிக்கின்றார் எங்களுடைய தலைவர், ஆலய நிர்வாக சபையின் தலைவர். எங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இங்கே மாதிரி இருந்தாலும் அவரும் இந்த கட்டடத்துக்கான இந்த நிர்மாண பணிகளை விட ஏனைய பணிகள் அனைத்தும் அவருடைய தலையில் விழுந்தது. அதுபோல் இருக்கின்ற இடம் தெட்டினாம்பட்டி போன பெரிய வித்வான்கள் இருக்கின்ற இடம், அந்த ஊரிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு நாசர் வித்வான், இருவருமே சளைத்தவர்களில் இன்னொரு நாளைக்கு முருகப்பெருமானும் வெற்றிதே முருகனுக்கு. தம்பியா காலாஞ்சி வந்து கலைஞ்சு போனீங்க, தண்ணி விடுங்க.